ஏற்கனவே பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் இதை தெளிவுபடுத்திக்கணும். எல்லாருமே என்னுடைய உடன் பிறந்தார்கள், என் அருமை சொந்தங்கள். அதிகாரம் என்பது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது. இதுவரை இருந்த இருக்கிற அதிகாரங்கள் அது நாம் நிறுவப்போகிற அதிகாரம். இதற்கு நேர் எதிராக நேர் மாற்றான அதிகாரத்தை நாம் நிறுவ துணிக்கிறோம், போராடுகிறோம். அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது அதிகாரம். அதற்கு கண்கள் உண்டு, கண்ணீர் இல்லை. காதுகளே கிடையாது, நீ என்ன பேசினாலும் செவியில் போய் சேராது, ஏன்னா காதே இல்லை. அதிகாரத்திற்கு நீண்ட கால்களும் அகன்ற வாயும் உண்டு. நீங்கள் போராடினால் அதிகாரத்திற்கு எதிரான மாற்றுக்கருத்துக்களை வைத்தால் அந்த நீண்ட கால்களை வைத்து மிதிச்சு நசுக்கி கொள்ளும். அதை நியாயப்படுத்தி தன் அகன்ற வாயால் பேசும். இதுதான் இவ்வளவு காலம் நடந்திருக்கு, இப்பவும் நடக்கு. அதான் என் தம்பி கலைஞர் கூட சொன்னாரு, வெயில் கொடுமையா இருக்கே அப்படின்னு எங்க அண்ணன் வினோத் என்ற கேட்டாங்க. நான் சொன்னேன், திமுக ஆட்சியின் கொடுமை விட இந்த வெயிலின் கொடுமை வந்து அவ்வளவு ஒன்றும் பெரிதா இல்லை என்ன. உன்னைகள் ஆண்டே தாண்டல, ஐயோ அப்பா இன்னுமா அப்படின்னு இருக்கு. அது நமக்கு இது ஒரு சிக்கல். கொசத்தலை ஆறு, கொற்றலை ஆறு, அது நம்ம உச்சரிப்புல கொசத்தலைன்றோம். பழவேற்காடு, கொசத்தலை, இது மாதிரி எண்ணூர் முகத்துவாரத்தையும் இந்த கொற்றலையாற்றின் களிமுகத்தையும் அவர்கள் மறைத்து சுவர் எழுப்பது, இது போன்ற உயர் மின்கோபுரங்களை அமைப்பது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பேராபத்தை, பேரிடரை நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தும் என்பதை நாம் சொல்லித்தாகணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு, நம்ம அக்கா தங்கச்சிக்கு, நம்ம மாமன் மைத்துனருக்கு, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பேசுகிறோம். அதனால் இது இந்த உளமார மக்களை நேசிப்பதனால் நாம் இதை செய்கிறோம். இது கேட்கலாம், இப்போ மலையை நொறுக்கி மண்ணல்றாங்க, தடுக்க முடியுமா? முடியாததான். ஆற்று மணலை அள்ளி விட்டார்கள், போராடினோம், விற்று முடித்து விட்டார்கள், முடியலை தான். ஆனால் போராடித்தான் ஆக வேண்டியிருக்கிறது, நாம் மக்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது, அதுக்கு ஒரு வழி கிடையாது. மௌனம் என்பது மரணத்திற்கு ஒப்பானது. நீங்கள் பேசினாலும் சாவீர்கள், பேசாவிட்டாலும் சாவீர்கள். அதற்கு பேசிவிட்டு செத்து போங்கள் என்கிறார். இதைத்தான் நம்முடைய உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசி ஆனந்தன் அவர்கள், மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா என்கிற கேள்வியை நம்மை நோக்கி எழுப்புகிறார். மணலுள் மூழ்கி வாழும் நுழலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு பாட்டு இருக்கு. இப்ப மணலுள் மூழ்கி வாழக்கூட நுழல் அப்படின்னா தவளை, அதுவும் தன் வாயால் கெடும். எப்படி? தண்ணிக்குல மூழ்கி மறைஞ்சிருக்கு சகதிக்குள்ள, உள்ளருக்குள்ள, சேற்றுக்குள்ள. பாம்பு மேலே நீஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு தெரியாது தவளை எங்க இருக்குன்னு. தன் வாயால் கடும்னா அது சத்தம் போடுது. அது தவளை கத்துனவுடனே பாம்புக்கு தெரியுது இங்கேதான் தவளை இருக்குன்னு போய் பிடிச்சி சாப்பிட்ருது. பாம்பு வாய்க்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற தவளை கேட்குது, இப்படி அநியாயமா நீ சத்தம் போட்டு போய் பே, இப்படி குரல் எழுப்பி போய் இப்படி பாம்பு வாய்க்குள்ள சிக்கிடுச்சு ஆகிறியே அப்படின்னு. அப்ப தவளை சொல்லுது, மூச்சை இழக்கலாம், பேச்சை ஒருபோதும் இழக்கக்கூடாதுன்னு.
அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, ஒரு குருவி கூட்டில் முட்டையிட்டு குஞ்சு விரிச்சு வச்சுட்டு போயிடுது, இறைதேட போயிடுது தன் குஞ்சுகளுக்கு. ஆனால் இந்த குஞ்சுகள் வந்து இறக்கை முளைக்கலை, இறக்கை இருக்கு சிறகு முளைக்கலை, அதனால் பறக்க முடியாது. ஆனால் அந்த குஞ்சுகள் தனக்கு எதை நோக்கி இருக்கிற, தன்னை நோக்கி வருகிற ஆபத்தை பற்றி உணராமல் அது கத்துது, ஒன்றை ஒன்று சத்தம் போடுகிறது. அப்போ அந்த கிளையில் ஊர்ந்து வந்த பாம்பு ஒவ்வொரு குஞ்சையும் எடுத்து சாப்பிட்டு போயிடுது. இதற்கு காசியானந்தன் அண்ணன் நமக்கு எழுதின இந்த இறுதி வரி, முதலில் சிறகை விரி பிறகு சிரி என்று சொல்றார். அதனால இப்போ நம்ம சிறகை விரிக்கிற அவரே சொல்றார், நிறைவாகும் வரை மறைவாக இரு என்று. நம்ம அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம நிறைவாகி கொண்டிருக்கிறோம். ரொம்ப நாள் மறைவாக இருக்க முடியாது, கடைசி வரை கொரில்லா போரை நடத்தி கொண்டிருக்க முடியாது. அன்னை கூட திருநெல்வேலியில் பேசினேன், இப்போ தினமொரு செய்தியில் கூட நான் போட்டிருக்கேன், மூங்கில் விதை விழுந்தவுடனே முளைப்பதில்லை மற்ற மரங்களைப் போல, மற்ற விதைகளைப் போல பல ஆண்டுகள் எடுத்துக்கிறது, குறிப்பாக சீன மூங்கில் 5 ஆண்டுகளை எடுத்துக்கிறது. ஆனால் 5 வாரங்களில் 50 அடி உயர்ந்து வளர்ந்து விடுகிறது. 5 வாரங்களில் முளைச்சி வெளியில் வந்தோன்னா 5 வாரத்தில் 50 அடி உயரத்துக்கு வளர்ந்து. இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியப்படுது, முளைக்கு ஏன் 5 ஆண்டுகள் ஆகிறது என்றால், 5 வாரங்களில் 50 அடி உயரத்திற்கு வளர்கிற அளவிற்கு தன் வேரை உறுதியாக ஆற்றல் வாய்ந்ததாக அது உருவாக்கி கொண்டு இருக்குது, அடித்தளத்தை வலுவாக அமைக்குது. அதைத்தான் தமிழர் நிலத்தின் நாம் தமிழர் கட்சி தன் அடித்தளத்தை வலுவாக அமைத்துக் கொண்டிருந்தது. அதுக்காக நம்ம உப்புக்கு பக்கத்தில் தான் முத்து, தோல்விக்கு பக்கத்தில் தான் வெற்றி, முள்ளுக்கு அருகில் தான் ரோஜா, இரவின் அடியில் தான், இரவின் அருகில் தான் விடியல். கவிப்பேரரசு வைரமுத்து சொன்ன மாதிரி நமக்கான விடியலை நாம் எழுதுறோம், இவர்கள் சொன்ன மாதிரி விடியல் ஆட்சி இல்லை, இது முடியலே ஆட்சி, இது முடியல் ஆட்சி, எப்படா முடியுங்கிற ஆட்சி இது. ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு பாட்டை பாடிட்டு மின்கட்டணத்தை வந்து கணக்கு இல்லாம ஏற்றிட்டு விட்டாங்க. மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள், அநீதியும் அக்கிரமும் அதிகரிக்கிற போது மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார்கள். ஒரு நாள் நம் மக்கள் நம் பின்னாடி தேடி திரள்கிற காலம் விரைவில் வரும். நீங்கள் அறியாத ஒன்றுமில்லை என் உடன் பிறந்தார்களே, என் உறவுகளே, ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளம் வருகிற போது நாம் எப்படி எவ்வளவு துயருற்றோம், எவ்வளவு பேரிடருக்கு ஆளானோம் என்பதை, எவ்வளவு கத்தி கதறி எவ்வளவு கண்ணீர் வடித்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கொற்றளை ஆற்றின் வழியே, எண்ணூர் முகத்துவார் வழியே, கொற்றளை ஆற்றின் களிமுத்தின் வழியே இந்த மழை நீர்கள் எல்லாம், வெள்ள நீரெல்லாம் வழிந்து ஓடிப்போய் அப்படியே கடல்ல சேர்ற இடம் அதுதான். ஆனால் 6111 ஏக்கர் நீங்க வந்து காட்டுப்பள்ளியில் துறைமுகத்தை கட்டிக்கலாம், விரிவாக்கம் பண்ணிக்கலாம். அதையும் செஞ்ச பெருந்தகைகள் வந்து திராவிட திருவாடல்கள் தான், திராவிட மாடல்கள் தான். எல்என்டிக்கு கொடுக்குறாங்க, தனியா இருக்கு, அதான் அதிலிருந்து அதானி வாங்கிடுறாரு. புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது, ஆனால் விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் ஏற்றி கையெழுத்திட்ட பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அந்த விரிவாக்கம் எவ்வளவு, 6111 ஏக்கர். அறிவில் சிறந்த எனது தம்பி தங்கைகள் என் உடன் பிறந்தார்கள் உற்று நோக்கணும். ஏற்கனவே அரசு துறைமுகமாக இருக்கிற நம்முடைய தாத்தா வாவு சிதம்பரனார், நம்முடைய தாத்தா காமராஜர் பேரில் இருக்கிற இந்த பொதுத்துறை, இந்த துறைமுகங்கள் 60 விழுக்காடு தான் அதில் வேலை நடக்குது, ஏற்றுமதி இறக்குமதி. இன்னும் 40 விழுக்காட்டிற்கு வேலை இல்லை.
நூறு விழுக்காடை நிறைவு செய்ய முடியலை அந்த துறைமுகத்தில். இந்த நிலையில் இருக்கும் போது புதிதாக காட்டுப்பள்ளியில் ஒரு துறைமுகம் 6111 ஏக்கர். எதற்காக? இது அரசு துறைமுகம், அது தனியார் துறைமுகம். 6111 ஏக்கரில் பல ஆயிரம் கோடியை கொட்டி முதலீடு செய்து துறைமுகத்தை கட்டுகிறார். அரசு துறைமுகம் இருக்கிற வரை அவருக்கு என்ன லாபம் வரும்? வராது. அப்ப அரசு துறைமுகத்தை மூடினால்தான் அவருக்கு லாபம் வரும். அது தொடங்கும் போது இது மூடப்படும். அல்லது கண்டுகொள்ளாமல் நிர்வாகம் செய்யாமல் அது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற ஒரு துறைமுகமாக இல்லாமல் ஒளியும். ஒரு கேள்வி எழுகிறது, இவ்வளவு பெரிய துறைமுகமா தமிழ்நாட்டில் காட்டுப்பள்ளியில்? சரி, எதற்காக? ஏற்றுமதி இறக்குமதி செய்ய. எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள்? இந்த கேள்வி. அடுத்து நாங்களே சொல்றோம், என் நிலத்தின் வளத்தை சுரண்டி அந்நிய முதலாளிகளுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வீர்கள், வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்வீர்கள். இதை தவிர வேற என்ன செய்வீர்கள்? இதான் இத்தனை ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்ட வந்த பெருந்தகை ஐயா மோடி அவர்களுடைய எஜமான் அதானி அவர்கள் கொற்றளை ஆற்று நீர் போய் எங்க அந்த களிமுகம், அந்த களிமுகம் போய் அப்படி அப்படி ஆற்றில் கடல்ல கலக்குமோ அங்க இவ்வளவு பெரிய சுவரை கட்டி நீத்திட்டாரு. என்ன போய் பாருங்க, இங்கதான் குடியிருக்கிறீங்க, போய் பாருங்க. அந்த சுவரை இடிக்கிறதுக்காவது நம்ம சீக்கிரம் அதிகாரத்துக்கு வரணுங்கிறத மனதில் வச்சுக்கொண்டு வேலை செய்யுது. ஒண்ணும் செய்ய முடியாது. ஓடி முகத்துவார் வழியே, களிமுகத்தின் வழியே தண்ணீர் கடலுக்குள் கலக்கிற வாய்ப்பு இருக்கும் போது நாம் வெள்ளத்தில் மிதந்தோம். நீர் வடியல, ஒரு மாதத்திற்கு மேலானது நீர் வடிய. இப்படி தடுத்து வச்சுட்டா அப்படி போவோம். இப்ப இந்த படத்தை நம்ம போட்டிருக்கோம், ஒற்றலையார் தொடக்கத்தில் மீன் செத்து விழுது, கருப்பு நிறத்துல அழுக்கு படிந்த அந்த நீரின் நிறம் மாறி இருக்குது, மீன் செத்து விழுகுது, சுற்றி இருக்கிற ஆலைகளின் எண்ணெய் கழிவு, இங்க இருக்கிற எல்லா கழிவு நீரையும் அங்க கொட்டினதுனால வந்த விளைவு. மீன் என்பது மீன் அல்ல, மானுட உணவு தேவையில் 30 விழுக்காட்டு உணவை நிறை செய்வது மீன் என்பதை என் அன்பு மக்கள் மறந்துவிடக்கூடாது. நமத மீன் திங்கிறது இல்லையே, அதனால நமக்கு என்னென்ன? இப்ப சோறு திங்கிறீல்ல, சோறு திங்கிறீல்ல, அதை என்ன நெல்லை நீயே விளைவிக்கிற, நான் தான் விளைவிக்கிறேன், நான் என் வேறு வேலை விளைந்த நெல்லை தான் திங்கிற. வியாக்ஞானம் பேசிக்கொண்டிருக்கூடாது. இப்படி பேசுறவனெல்லாம் பட்டி எடுத்து ஒரு அரிசி கூட அவன் வீட்டுக்கு போகாம தடுத்துறான், தடுத்து விட்டுருங்க ஒரு நாள் பார்த்துக்க. நீ ஒழுங்கா பேசிட்டு தெரியணும். அது அது எதுக்கு? அதில் வெள்ளப்பூண்டு விலை ஏறினாண்ணா, வெங்காயம் விலை ஏறினாண்ணா, மீன் எப்படி போனாண்ணா, கறி விலை ஏறினாண்ணா, கோழி விலை ஏறினாண்ணா, அதல்ல. அப்படி பார்க்கவே கூடாது. வால்டேர் சொல்றார்ல, உங்கள் கருத்தில் நான் முரண்படுகிறேன், உங்கள் கருத்தை நான் ஏற்கவில்லை, எதிர்க்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்ல வருகிற கருத்தை சுதந்திரமாக தடையின்றி சொல்வதற்கான உரிமையை என் உயிரை கொடுத்தேனும் நான் பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்றான். அந்த கருத்து சுதந்திரம் தான் இங்க தேவைப்படுது. எனக்கு உணவு நான் வந்து சாப்பிட மாட்டேன், ஆனால் அவன் சாப்பிடுவான், அவன் உணவின் தேவை, அவன் உரிமை, அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அதை புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு இல்ல அதனால நான் வரல அப்படி இல்ல. பெரியார்ட்ட போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தான் சாமி இல்லை, கடவுள் இல்லை, கோயிலுக்கு போக மாட்டீங்க, அப்புறம் இவெல்லாம் போய் கோயிலில் சாமி கும்பிடணுங்கிறத நீங்கள் ஏன் போராடுறீங்க? அதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கடவுள் இல்லை, சாமி இல்லை என்கிறது என் உரிமை, கோயிலுக்குள்ள போய் வழிபடணும் என்பது அவன் உரிமை, இது என் உணர்வு. கடவுள் இல்லை, சாமி இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட உணர்வு, ஆனால் கோயிலுக்குள் போய் வழிபட வேண்டும் என்பது அவன் உரிமை, அவன் உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அதான் நம்ம செய்யணும். நான் சாமி கும்பிடலுங்கிறதுக்காக வழிபாட்டு தலத்தை இடிக்க நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? அது எப்படி? அது மாதிரி தான் இது. நான் போய் கொட்டலை ஆட்டில் மீன் பிடிக்கல, அவன் பிடிச்சா என்ன பிடிக்கல என்ன அப்படி படுத்துக்கிற முடியுமா என்ன?
நான் பிடிக்கல என் அண்ணன் பிடிக்கிறான், நான் பிடிக்கல என் தம்பி பிடிக்கிறான், நான் பிடிக்கல எங்கள் அப்பா பெரியப்பா பிடிக்கிறாங்க, அவ்வளோதானே. இவனும் பேசுறது இல்லையா, எதுக்கு இப்படி மீன் இவ்வளோ செத்து கிடக்கு பேச மாட்டான். இவன் மனிதன் செத்ததையும் மறந்து கடந்து போறானே. இப்ப கேட்கிறாரு பாருங்க, பள்ளிக்கூடத்தில் யாராவது பிள்ளைகள் வந்து தற்கொலை பண்ணிட்டா அல்லது கற்பழித்து கொலை செஞ்சுட்டா அதை செய்தி ஆக்கிறாதீங்கன்னு அரசு உத்தரவு போடுதுன்னு. எப்படிப்பட்ட அரசு, எப்படிப்பட்ட அரசு! இப்ப எங்க அண்ணன் சொல்றாரு, கோயம்புத்தூர்ல என் தம்பி கலைஞமும் அண்ணன் சொல்றாங்க, ஜிஆர்டியா தம்பி, ஜிஆர்டியா ஜிஆர்டின்னு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்க்க வரும்போது பெற்றோர்கள்ட்ட கையெழுத்து ஒரு படிவத்தில், பள்ளிக்கூடத்திற்குள் வளாகத்திற்குள் உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது நேர்ந்து உயிரிழந்து விட்டாலோ அல்லது வன்முறை செய்து கொலை செய்யப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சுனால் பள்ளிக்கூட நிர்வாகம் பொறுப்பேற்காது, பெற்றோர்கள் தான் பொறுப்பேற்கணும். எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம், எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம்! உரிமம் ரத்து செய்யப்படும் தமிழ்நாடு அரசு சொல்லுமா, இப்படிலாம் இப்படிலாம் பண்ணினா உரிமம் ரத்து செய்யப்படும், பொறுப்பு ஏற்காதா? எப்படி குடிநீர் வராது, மின் தொடர்பு வராது உனக்கு, இது எதுவுமே வராது, ஐயோ எனக்கு மின்சாரம் வரல, தண்ணீர் வரல, அரசு பொறுப்பேற்காது, அவ்வளவுதானே. என்னடா எப்படி கால கொடுமை! இங்க பேசிய முதல்ல பேசிய நம்ம தம்பி சுற்றுச்சூழல் பாசிரி தம்பி கூட பேசினாங்க பாருங்க, என் தங்கச்சி இளவஞ்சி கூட பேசினாங்க பாருங்க, கெயில் எரிவாயை வந்து கேரளாவிலிருந்து கர்நாடகா கொண்டு போறாங்க, கேரளாவிலிருந்து கர்நாடகாக்கு, கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தேசிய நெடுஞ்சாலையில் பாதை உள்ள குழாய் அமைச்சு கொண்டு வராங்க, தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு தேசிய நெடுஞ்சாலையில் குழாய் அமைத்து கொண்டு போறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள் நஞ்சை நிலங்களின் நெஞ்சை ரெண்டாக பிளந்து கொண்டு போறாங்க, நிலத்துக்குள்ள கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்த பிறந்தகை யார் தெரியுமா, திராவிட மாடலின் பிதாமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ஏய் கேரளாவிலிருந்து எப்படி கொண்டார, நெடுஞ்சாலை வழியே, இங்க இருந்து இப்படி கொண்டு வர கர்நாடகாக்கு நெடுஞ்சாலை வழியே, அப்படியே கொண்டு போ, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்குள் வரும்போது மட்டும் நிலத்துக்குள் கொண்டு போறாங்க. போராட்டத்தில் நான் போய் பங்கேற்று பேசினேன், அங்க இருந்து அப்பா கட்டலாம் கேட்டேன், எப்படிப்பா இதை அனுமதி கொடுத்தீங்க, தம்பி தண்ணி கொண்டு போறோம்னு சொன்னாங்கடா, தண்ணி தானே நிலம் குழுகுழு இருக்கும்னு கொடுத்துட்டோம்டா. அப்புறமா ஒரு உத்தரவு, அது வரைக்கும் அவருக்கு தண்ணீர் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஒரு உத்தரவு வருது, கெயில் எரிவாயு போகுது, அதுல ஏதாவது இந்த குழாயில வெடிப்பு ஏற்பட்டு பேரிடர் நேர்ந்தால் நிலத்தின் உரிமையாளரே அதற்கு பொறுப்பு. எப்படி பொறுப்பு, இந்த ஜிஆர்டி பள்ளிக்கூடம் கொடுக்குதுல, பெற்றோரே பொறுப்பு, அந்த பொறுப்பு தான். அதுக்கு அப்படி ஒரு பேரிடர் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டால் நிலத்தின் உரிமையாளரே அதற்கு பொறுப்பு, அதற்கு அவருக்கு தண்டனை, உயர்ந்த தண்டனையான மரண தண்டனை வரை கொடுக்கலாம். எப்படிப்பட்ட தீர்ப்பு! ஏண்டா பரதேசி பயிர்களுக்கு பிறந்த பரதேசி பை மங்களே, என் நிலத்தை உனக்கு கொடுத்துட்டு பாரு, என் நிலத்தை கொடுத்துட்டு அதுல ஏதாவது வெடிப்பு ஏற்பட்டு பேரிடர் வந்தா நான் தூக்குல தொங்கணும். எப்படிப்பட்ட நாடு! இவங்களுக்கு காச லட்ச லட்சமா கொட்டி என் பிள்ளைகளை படிக்க அனுப்பிட்டு அவன் கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டா நானே பொறுப்பு ஏற்கனும். எப்படி கோர்ட்ல போய் ஏசமா, நான் தான் என் பிள்ளைய கற்பழிச்சு கொண்டு விட்டேன் ஏசமா, அப்படி இப்படி சொல்றதோட இவங்களை என்ன, இவங்களை என்ன அடிக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன அடிக்கலாம். இப்ப அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தடவை போகணும், வாங்க ஏசமா, இங்க வாங்க, நீங்க தானா அப்படி மைத்து கடை பள்ளிக்கூடம் நடத்துற மூடா, மூடா நீ, எப்படி எப்படிப்பட்ட இந்த கள்ளக்குறிச்சியில் தங்கை ஸ்ரீமதிக்கு நடந்த அந்த கொடுமையை பார்த்து தனியார் பள்ளிகள் தங்களை மாற்றிக்கொள்ளும், முறையாக நிர்வாகம் செய்யும், ஒழுங்காக நடந்து கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கிற போது இந்த வேலையை ஆரம்பிக்கிறான், பெற்றோர் தான் பொறுப்பேற்கணும். அப்படி இல்லையா சான்றிதழ் வாங்கிட்டு டிசி வாங்கிட்டு போ. இப்ப இந்த ஜிஆர்டி பள்ளிக்கூடத்தில் இருக்க மொத்த பேரும் டிசி வாங்கிட்டு வெளில வாடாங்கிறேன், வெள்ளவா, எப்படி இது, இதை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது பாருங்க, பார்த்து கொண்டு இருக்குது, இதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. பாருங்க கொற்றலை ஆறு, அந்த ஆற்றுல மின்னழுத்த கோபுரம், இதுல வந்து இந்த இந்த இதை போட்டு தடுத்திருக்கு, ஆனால் அதுக்கு பின்னாடி பக்கத்துல ஒரு கான்கிரீட் சுவரை எழுப்பி ஆற்றை பாதியை தடுத்துட்டு அது மேல இந்த மின் கோபுரம் வருது.
இப்ப தண்ணி எப்படி ஓடும், என் மக்கள் படகு எப்படி செலுத்தி மீன் பிடிப்பான், எல்லாத்தையும் ஆய்வு செய்யறாரு. முதல் குரங்கே தமிழ் குரங்கு தான் என்று ஆய்வின் அடிப்படையில் பேசிய ஐயா ஸ்டாலின் அவர்கள், அதே ஆய்வறிஞர்களை இங்கே ஒரு அனுப்பி ஒரு தடவை ஆய்வு பண்ணலாம். அதே முயல் முதல் குரங்கு திராவிட குரங்கால தமிழ் குரங்க போயிடுச்சு. முதல் குரங்கே திராவிட குரங்கு, நான் சொல்றேன் முதல் குரங்கு திராவிட குரங்கு. ஏன் அது ஊரான் தோட்டத்தில் போய் திருடி கிடி தின்னுருக்கும். அப்ப திராவிட குரங்கு திருட்டு குரங்கு சொல்லிவிட வாய்க்கு வந்தது. என் அன்பு பிள்ளைகளே, ஐயா கீரம் வெங்கட்ராமன் எழுதின புத்தகம் இருக்கு, அதுல மார்க்சின் நண்பர் எங்கல்ஸ் அவர் பதிவு செய்யற என்ன சிறார் பாருங்க, ஐயா அதை அழகா எழுதியிருக்காரு தமிழ் படித்து. அவர்கள் பரிணாம வளர்ச்சி என்கிறார்கள், நாம் படிநிலை மலர்ச்சி என்கிறோம். படிநிலை மலர்ச்சி என்கிறோம். இங்க பாருங்க, எல்லா விலங்குகளுக்கும் குரல் வலை இருக்குது, ஆனால் பேசுகிற திறனை எது பெற்றதுன்னா மனிதனுக்கு மட்டும்தான். இந்த குரங்கில் இருந்து பாருங்க, இந்த ஒட்டி இருக்கல விரல் குரங்குக்கு இது இப்படி பிரியறதுக்கு 100 ஆண்டுகள் ஆச்சுங்கிறான். அப்படிதான் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிநிலை மலர்ச்சியில் நாம வந்து மாறி வரோம். வரும்போது முதலில் மொழி எங்க உருவாகுது, எப்படி வருது பாருங்க. இந்த குரல் வல குரங்கிலிருந்து மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் படிநிலை மலர்ச்சி ஏற்பட்டு வரும்போது இந்த குரல் வலை பேசுகிற திறனை பெற்றது என்பது மானுடகள வரலாற்றில் மாபெரும் புரட்சி. அது ஒரு படிநிலை பாய்ச்சல் என்று ஏங்கல்ஸ் பதிவு செய்கிறார். அதை நம்ம ஐயா வி கே வி வெங்கட்ராமன் தெளிவாளிதீர்கள். எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒன்று பேசும் ஆற்றலை குரங்கிலிருந்து மனிதன் மாறி வருகிற போது இந்த மானுடன் பெற்றான் என்பது மிகப்பெரிய புரட்சி. அது ஒரு படிநிலை பாய்ச்சல் என்று சொல்றான். நடந்துச்சான் ஒரே நொடியில மாறிச்சா, அதனாலதான் அது புரட்சிங்கிறது படிநிலை பாய்ச்சல். முதலில் மார்ச் என்ன, முதலில் மணி மொழி என்பது உழைப்பில் இருந்து தொடங்குது. நான் இங்க உழைக்கிறேன், அங்க ஒருத்தன், அங்க ஒருத்தன், அங்க ஒருத்தன், இப்படி ஒளி எழுப்புறான். இந்த ஒளி, இந்த ஒளியில் இருந்துதான் மொழி பிறக்குது. என்ன சொல்ல வரான், ஆதியில் மனிதன் காடுகளில் பேசிய மொழியிலும் ஒளியில் மொழியில் இருந்த எழுத்து வடிவமும் ஒளி வடிவமும் இன்றைக்கும் தமிழில் அதை காண கிடக்கிறது என்று சொல்றான். அதனால ஆதியில் மனிதன் பேசிய முதன் மொழி தமிழ். அதுதான் நம்முடைய மொழி ஞாயிறு தேவநாயப்பாதர், உலகில் முதல் மொழி தமிழ், அதை பேசிய முதல் மாந்தன் தமிழன் என்று சொல்றார் அலெக்ஸ் குலியர். இப்ப கூட வலைகளில் இருக்கு அலெக்ஸ் குலியர் மொழியில் ஆய்வறிஞர் அமெரிக்காவில், முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று சொல்ற. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்குமானால் அது தேசிய இனம். இதுதான் வரையறை. முதல் குரங்கு தமிழ் குரங்கு இல்ல இல்ல திராவிட குரங்கு இல்ல சொரி சரங்கு எல்லாம் சொல்லிவிட்டு புரியுதா, எதை விடுங்க. இப்ப இந்த இதை ஆய்வு செய்து நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு, உங்கள் மீது நாங்கள் தனி இயக்கம் கண்டு நாம் தமிழர் பிள்ளைகள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்கள் மேல ஐயா டிஆர் மேல் ஆளு மேல அண்ணன் திருச்சி சிவா மேல அண்ணன் ஆர் ஆசா மேல அவங்க மேல உங்க மேல நாங்கள் எவ்வளவு பேரன்பு வைத்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும், மதிப்பு வைத்திருக்கோம்னு தெரியும். நீங்களே எங்களை விமர்சித்தாலும் நாங்கள் பதில் வார்த்தையோ மறு வார்த்தையோ பேசுறது இல்லை, ஏன்னா அது எங்கள் வேலையும் இல்லை. எங்களை எதிர்ப்பவர்கள் எல்லாம் எங்கள் எதிரிகள் இல்லை, நாங்கள் யாரை எதிர்க்கிறோமோ அவன் தான் எங்க எதிரி. எங்களுக்கு எதிரிகள் இனிமே பிறந்து ஒருத்தன் வரப்போறது இல்லை, பிறந்துட்டான் நாங்க தீர்மானிச்சிட்டோம். மத்தியில யாரு, இந்திய ஒன்றியத்துக்காரு இங்கே யார், இனிமே புதுசா எதிரியை கண்டுபிடிச்சு நாங்க செஞ்சு விளையாடுற பொம்மை விளையாட்டு அதெல்லாம் இல்லை, இது போராட்டக்களம். அதனால ஐயா வந்து பார்வையிடணும், உங்கள் துறை சார்ந்த அதிகாரிகளை அனுப்பி இது என்ன கொடுமை நிகழ்ந்திருக்குன்னு மட்டும் பாரு. உங்களால் உயர் மின்கோபுரம் அமைப்பதை நிறுத்த முடியாது, ஏன்னா நீங்கள் ஒப்பந்தம் போட்டீங்க பணம் பெற்றுட்டீங்க. ஆனால் கொச்சலை ஆறு என்கிற இயற்கை பெருநதி பாதிக்கப்படாமல்
மாற்றிடத்துல கொண்டு போங்க. பின்னாடி வருகிற உங்க பிள்ளைகள் அதை வக்கிரமா தூக்கி வீசுறமாங்கிறது அது அப்புறம். இப்போதைக்கு உங்களால் மாற்று பாதையில் அதை கொண்டு செல்ல முடியும். நீங்க 17 ஏக்கர் அலையாத்தி காடுகள் உட்பட 40 ஏக்கர்ல இருக்கிற சதுப்பு நில ஏரி எல்லாத்தையும் நீங்கள் ஆக்கிரமிச்சு இந்த டிரான்ஸ்கோ நிறுவனம் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் இந்த நிறுவனம் ஆக்கிரமிச்சு கட்டுது. கடலோர ஒழுங்குமுறை மண்டல அது வகுத்திருக்கிற விதியை மீறி கட்டுது. அதை எப்படி ஏற்கிறது? நீங்க பாதுகாப்பான இடத்துல வாழ்றோம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் பாதிப்பு எல்லாருக்கும் தான். இவர்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உடன் பிறந்தார்களே, தன் வீட்டு கூரை எரியாதவரை இவர்கள் யாரும் தண்ணி எடுத்து கொண்டு வர தயாராக இல்லை. அந்த வீட்டில் தீயாமனு கதவை சாத்திட்டு படுக்கிறான். காலையில் எழுந்திருக்க போவது இல்லை, நீ விழுவது உன் சாம்பலாகத்தான் இருக்கும். நீ அந்த வீடு எரியுதுன்னு நினைக்காத. எச்சரிக்கை விழிப்புணர்வு அவசியம், அது ரொம்ப முக்கியம். அதை என் பெற்றோர்களுக்கு, என் தாத்தா பாட்டிக்கு, என் மாமன் மைத்துனருக்கு இதை பேசி பயனில்லை என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது நிற்கிற என் உடன் பிறந்தார்களுக்கு, எங்களுக்கு உடன் பிறந்த என் தம்பி தங்கைகளுக்கு இதை கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இது அவனுடைய வாழ்விடம். எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய எங்கள் தலைமுறை தம்பி தங்கைகளின், அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளின் வாழ்விடம். அவனுக்கு என்ன விட்டுட்டு போறதுன்னா இதையா விட்டு போறது? இதையா இங்கே அவன் வாழ்றது விட்டுட்டு போறது? எங்களை புதைச்ச இடத்தில் தேடி வந்து செருப்பு வழக்க மாறலாம் அடிப்பான். அப்ப என்ன புடிங்கிட்டா இருந்தா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதுன்னு கேட்பான். அதுக்காக இந்த வேலை, அதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம். இதெல்லாம் விட்டு வேண்டியது, எதை பத்தியும் கவலை கிடையாது. தம்பி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தம்பி மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, 1000கணக்கான அரசு பள்ளிக்கூடங்கள் இடிந்து வருகிற நிலையில் இருக்குதுங்கிற. இப்ப அரசு என்ன செய்யணும்? அந்த பள்ளிக்கூடங்களை பல 100 கோடிகளை ஒதுக்கி, பல கோடிகளை ஒதுக்கி சீரமைக்கணும், பிள்ளைகள் படிக்கிற இடங்கள். அதுக்கு எப்படி அறிவிப்பு வருது தெரியுமில்ல? அந்த பகுதியில் இருக்கிற தொழிலதிபர்கள் அல்ல பெரும் முதலாளிகளிடத்தில் நீங்கள் பணத்தை வேண்டி அதை பிச்சை எடுத்து நீங்கள் அதை சீரமைத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நிர்வாகம் பத்தியல்? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் நாங்கள் 39 கோடிக்கு சமாதி கட்டுவோம், 80 கோடிக்கு கடலுக்குள்ள பேனா வைப்போம். அப்போ நம்ம கோவர் மாறாதா? இந்த கட்சியின் நிறுவன தலைவர் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி, ஐயா பெரியார் கடைசி வரை தடி வச்சிருந்தார். ஐயா பெரியாருடைய தடியை நடுக்கடலுக்குள்ள வைப்போம், 500 அடியில் கூட வைப்போம். மூத்திர சட்டியை கையில் தூக்கிட்டே சுமந்துக்கிட்டு பேசிட்டு இருந்தார். மக்களுக்காக தான் ஒரு மூத்திர சட்டியும் பக்கத்தில் தொங்க விடுவோம். வேற எங்கிற அண்ணா அவர்கள் மூக்குப்பொடி போட்டாங்க, டப்பா உள்ள இருக்கும், ஆனால் கையில் இங்கே தடை வச்சுக்கிட்டு பேசும்போதே அப்படி இழுத்துட்டு பேசுறாருன்னு சொல்லுவாங்க. ஐயா நினைவாக வந்து மூக்குப்பொடி டப்பாவை நடுக்கடலில் ஒன்று வைப்போம். ஐயா நினைவிடத்துக்கு நேர, சமாதிக்கு நேர, ஐயா எம்ஜிஆர் கடைசி வரை தொப்பி வச்சுருந்தார், கண்ணாடி போட்டிருந்தார், தொப்பி அது கீழே ஒரு கண்ணாடி, அவருக்கு நேர கடலில் தான் வைப்பணும், கடலில் தான் வைக்கணும், கடலில். அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவங்க நடிக்கும்போது மேக்கப் ஒப்பனை பெட்டி வச்சுருந்தாங்க, பெரிய பெட்டி, அது அம்மா நினைவாக அங்கே நடுக்கடலில் வைப்போம். அப்படியே வைங்க, வச்சுக்கிட்டே வாங்க. அரசேந்திர சோழனுக்கும் அவன் அப்பே அருண்மொழி சோழனுக்கும் நினைவிட எங்க இருக்கு? அது என்னவா இருக்கு? இந்த மண்ணின் மக்களின் மானம் கப்பல் ஏறிடக்கூடாது என்பதற்காக சொந்த சொத்தை வித்துட்டு கப்பல் ஓட்டி என் தாத்தா வாவு சிதம்பரனா இருக்கு, நினைவிட எங்க இருக்கு? சிலை எங்க இருக்கு? எங்க இருக்கு? கடற்கரையில் சிலை. ஒரு தடவை தாத்தாவுக்கு மாலை போடுவோம்னு போனோம், மாலை எடுத்துக்கிட்டு ஏணியில் ஏறினேன், காவல்துறை என்னை குண்டு கட்டா தூக்கி இறக்கிடுச்சு. பேனாயா இடிஞ்சு விழுந்துடும். என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா பாருங்க, ஆடுது பாருங்க, ஏறாதீங்க. இப்போ என்ன செய்யலாம்? இங்கே படம் இருக்குல்ல, இங்கே மாலையை போட்டு கும்பிட்டு போங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன், நான் வந்து சிலையை கட்டிட்டு தான் வந்து உனக்கு மாலை போடுவேன், வரமாட்டேன். ஒரு வெறிதான். ராஜேந்திர சோழன் இருக்கான், அரசேந்திர சோழன் நம்ம பாட்டேன்,
இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ராஜேந்திரன்ங்கிறது ஏன் பரமாத்திரரு, ராஜ ராஜன்ங்கிறது ஏன் பரமாத்திரரு? அட பைத்தியக்கார பேர், அது சமஸ்கிருத சொல். அரசனுக்கு அரசன், பேரரசன், மாமன்னன், அப்படிதான் தூய தமிழ்ல கலந்துருச்சு என் தாய்மொழியோட சமஸ்கிருதம். என் பாட்டை ஏற்றுக்கிட்டான். அரசேந்திரன் ராஜா என்பது தமிழ் சொல் அல்ல, சமஸ்கிருதம். அரசன் என்பதுதான் தமிழ் சொல். ராஜாங்கம் இல்ல, அரசாங்கம் தான், மாறுது மாத்திரம். ஜில்லா இல்ல, மாவட்டம் மாத்திரம். பிரச்சாரம் இல்ல, பரப்புரை. காரியதரிசி இல்லை, செயலாளர் மாத்திரம், மாறுது. அப்படி என் பாட்ட அரசேந்திரன் ராஜராஜன் கிடையாது, அரசனுக்கு அரசன், பேரரசன், பெருமா மன்னன் மாத்திரம். ராஜேந்திர சோழன் கிடையாது, அரசேந்திர சோழன் மாத்திரம். அப்படி சமஸ்கிருத சொல்லை மாற்றுவது வரலாற்று பிழை என்றால், கோயில்ல பல நூறு ஆண்டுகளா சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றானே அப்படியே விட்டுறவா, இல்லை என் தாய்மொழியில் வழிபட வழிபடு என்று போராடவா? பதில் சொல்லு பாப்போம், சொல்லு பாப்போம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சமஸ்கிருத பேரை தாங்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. ரமேஷ் அப்படின்னு ஒரு மருத்துவர் காண மகிழ்ச்சியில செவ்வியல் வானவரம்பன் பெயர் மாத்தி வைக்கிறேன். எல்லாருக்கும் மாத்தி வைக்கிறோம், பெயரை மாத்திரம் இல்ல. பிழை என்று தெரிந்த பிறகு திருத்திக் கொள்ளாது எவ்வளவு பெரிய பிழை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். தேவாலயங்கள்ல முதல்ல லத்தீன், ஸ்பானிஷ் இந்த மொழியில தான் வழிபட்டு ஒருத்தன் வரல. அப்ப போய் அங்க சொல்றாங்க ரோம்ல, அப்ப என்ன பண்ணலாம், அவனவன் தாய்மொழியில் வழிபடலாம் என்ற முடிவுக்கு வாங்கன்னு வந்தான். அப்புறமா போச்சு. வந்தவன் என்னவனா, பரலோகத்திற்கு எங்க பிதாவேனா, பிதா சுதன் பரிசுத்தாவினா. இப்ப இந்த தலைமுறையில், நம் தலைமுறையில் தமிழ் தேசிய பிள்ளைகள் அருள் குருமார்கள், அருள் தந்தைகளா போனா, அங்க போய் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையன் தான். பிதா சுதன் பரிசுத்தாவி கிடையாது, தந்தை மகன் தூயாவியின் பெயராலேன் தான். முடிஞ்சு போச்சு மாற்றம். அதே மாத்திர, இதையே மாத்திர. அவர் ஏன் கருப்பா இருக்காரு? கருப்பா இருக்கிறதுல அவ்வளவு விழிவா இருக்கா அவனுக்கு? கருப்புனா அவ்வளவு காலமா போச்சா? எப்படி இருக்கு? எவ்வளவு நக்கல்? ஓ, மயிர் கருப்பா தான் இருக்கு, வலிச்சு விட்டுருவியா? சேட்ட சேட்ட உட்கார்ந்த இடத்துல அப்படியே பேசிட்டு படுத்துக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள்கிட்ட நின்று தினம் பேசுற எங்களுக்கு எப்படி திமு இருக்கும்? எப்படி இருக்கும்? தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத பேசுறது. தன்னை அடையாளப்படுத்தி பேசிய நாங்கள்லாம் பெரிய அறிஞர்கள். போங்கடாங்கிட்டு என்ன இல்லை, ஆற்றின் குறுக்கே அணையே கட்டக்கூடாதுங்கிறான். நம்ம பாட்டம் கரிகால் பெருவள சோழன் கட்டியது அணை இல்லை, தடுப்பணை. தடுப்பணை வேற, அணை வேற. அங்கேயே மொத்த நீரையும் தடுத்து நிறுத்தி விடுகிற ஒரு கொடுந்துயரம். தடுக்க கூடாது, இயற்கைக்கு மாறானது. அணையே கட்டக்கூடாது, நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நீ வந்து ஆற்றின் குறுக்கே பெரிய கான்கிரீட் மதில் சுவரை எழுப்பி அது மேல மின்கோபுரத்தை ஏற்றினீங்கன்னா கண்ணீர் வருது. பாதி யாரை மூடிட்டான், இந்த பக்கம் ஒரு கோபுரத்தை வச்சானு வச்சுக்கிறீங்க, மீதி யாரை மூடிடுவான். முடிஞ்சு. அதனாலதான் இது இந்த கோபுரத்தை அமைக்க கூடாது என்று நாம் சொல்றோம். என் தம்பியை சொல்றாங்க, அண்ணன் நம்ம பேசிட்டு போனா ராவோட ராவா எல்லா கட்டுமானத்துக்கான பொருள்கள் எல்லாம் வந்து இறக்குறாங்கன்னு, நீ அதே ராவா ராவா எடுத்துக்கொண்டு இரும்பு கடையில போட்டு பேர்ச்சம்பளை வாங்கி தின்று, அவன் அடிச்சா நீ அடி, வழக்கு தானே போ. சொத்தம் மட்டும் வித்துட்டு செலவணுவான், என்ன ஆனாலும் பார்ப்போம். ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நிலம், இதை நம்ம பாதுகாத்து வைக்கணும். ஒரு பூமி தான் இருக்கு, அதில் இந்த பூமியை இந்த தலைமுறை மக்களே வாழ்ந்து தீர்த்து விட்டு போகலாம்னு நினைக்கிறாங்க, அது பெரிய துயரம். பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்ற பைத்தியக்கார கூட்டம் பெரிதும் கூடிவிட்டது, அதிலிருந்து நாம் தப்பிக்கணும். அதனால் என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இது ஒரு தொடக்கம்தான்.
அது இங்கே எண்ணூர்ல பேசணும் அப்படின்னு இல்லை, எந்த இடத்துலையும் நம்ம இதை பேசிக்கொண்டுதான் இருக்கோம். இப்போ அடுத்து என்ன போராடுறது? இப்போ 14ஆம் தேதி போராட்டம் இருக்கு. என்னடா போராட்டம்? சா குடி வாரி கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறியா இல்லையா? அதான் இப்போ கேள்வி. பீகார்ல எடுக்கிறான்ல, நீ எடு எடு. இல்லை சமூக நீதி பேசுறதை விடு, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய். குடிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள், இல்லை என்றால் நாங்கள் சமூக நீதியின் காவலர்கள் என்று வாயெளிய பீத்துவதை கைவிடுங்க. அதுதான் இப்ப 14ஆம் தேதி அந்த போராட்டம், 21 கன்னியாகுமரியில் போராட்டம், இடையில என்ன வரும்னு தெரியல, எந்த போராட்டம் போகும்னு தெரியல. போராடும். இப்ப ONGC மறுபடி அந்த எண்ணெய் கிணறுகளை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம். நம்ம போராடி சிறப்பு பொருளாதார மண்டலம், சிறப்பு வேளாண் மண்டலம்னு அறிவிக்க சொன்னோம் தஞ்சை மாவட்டத்தை. இப்போ மறுபடியும் இந்த ONGC கிணறுகளை கூட்டிக் கொள்ளலாம் என்று அரசு உத்தரவு பிறப்பிக்குதுங்கிறாங்க. மறுபடியும் அங்கே போய் போராடணும். அதனால நம்ம போராடுறதுக்காக வாழலை, நம்ம வாழ்றதுக்காக போராட வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்பட்டோம். அதை கவனத்தில் வச்சு செய்யணும். இது ஒரு ஒரு அடையாள போராட்டம் தான். அரசு இதை கவனத்தில் எடுக்கணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. அதை கவனிப்பார்கள். அவர்களுக்கு சதுரங்க விளையாட்டு இருக்கு, அது முடியவே 10ஆம் தேதி வரைக்கும் அதிலே ஓட்டுவார்கள். இப்ப திடீர்னு எங்க அண்ணன் சொல்றாரு தமிழகத்திற்கு தன்னாட்சி அதிகாரம் வேண்டும் அப்படின்னு. இவ்வளவு காலம் இதெல்லாம் வரவே இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் உச்சரிக்கவே இல்லை. திருநெல்வேலியில் நம்ம ஒரு அண்ணன் வேணர் சார் ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அதில் 1.5 நேரமா 2 மணி நேரமா நான் பேசியிருக்கேன் நினைக்கிறேன். 110 நிமிடம், அந்த 110 நிமிடம் அடிச்சு அடியில் இங்கே வந்து காலையில் தன்னாட்சி அதிகாரம் வருது. சுயாட்சி கூட கிடையாது, தூய தமிழில் தன்னாட்சி அதிகாரம் வருது. இவர்களால் முழக்கமிட்டார்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சின்னு. அதை கேட்டு ஓன வந்தால் நம்ம தாத்தாச்சி தப்பாம் பெரியப்பேன் எல்லாம் நம்ம அப்படிலாம் மாநிலத்தில் தன்னாட்சி வருதாமன்னு. ஒன்னும் இல்லை, இவர்கள் மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களின் ஆட்சியாக மாற்றி நிறுவியவர்கள். இன்னைக்கு தன்னாட்சியை பத்தி பேசுறாங்க, அது ஒரு நாள் செய்தி அவ்வளவுதான். அதற்கான போராட்டமோ அதற்கான முன்னெடுப்போ ஒன்னும் இருக்க போறதில்லை. நீங்க பாருங்க, இந்த சதுரங்க விளையாட்டை நான் தொடங்கி வைக்க வர்றேன்னு மோடி சொன்னாரா? நான் வர்றேன் அப்படின்னு ஏதாவது அறிக்கை விட்டார? அழைப்புதலை கொண்டு போயிட்டு கால் கெடுக்க நின்று வாங்க வாங்கன்னு குனிஞ்சு கும்பிட்டு கூப்பிட்டதாரு நீங்களா? வர நீங்க தானே கூப்பிட்டீங்க. பகையா இருந்தாலும் பண்பாட்டோடு வரவேற்று உபசரிப்பது என்பது தமிழன் மரபு. எதிரியா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடும்போது வணக்கம் அப்படின்னு சொல்லணும், அது நம்ம மரபு. நீங்க கூப்பிட்டீங்க, கூப்பிடும்போது உங்க பதாகைக்கு பக்கத்தில் அவர் படத்தையும் போட்டு போயிருக்கலாமே. அதை செய்யாம எப்படி நிர்வாகம் பாருங்க. ஒரு முகநூலில் பிரதமரை விமர்சித்து அதை சுட்டி செய்தியில் ஒரு பிரதமரை விமர்சித்து எழுதி போட்டிங்கன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் கமிஷனர் சங்கர் ஜீவால் சொல்கிறார். நாம் எதிர்த்து அதுக்கு அறிக்கை கொடுத்தோம், கண்டிச்சு கொடுத்தோம். அது என்ன கேள்வி எழுப்பினோம்னா, பிரதமரை நான் விமர்சிக்கலை, முதல்வரை விமர்சிக்கலை, நாங்கள் விமர்சிக்காத அளவிற்கு நீங்கள் வேலை செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் விமர்சிக்க போகிறோம். நாங்கள் புகழ்ந்து எழுதி நீங்கள் வருகிற வழிநெடுங்கும் உங்களை பூக்களை தூவி வரவேற்கிற அளவுக்கு வேலை செஞ்சுருங்க, செயலாற்றிருங்க, நாங்க செய்ய போறோம். எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது, எழுதும் எழுதிடக்கூடாது என்பது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்களா இந்த பிரதமரும் முதல்வரும்? கடவுளையும் விமர்சிக்கிறோம். சிவரே அப்பரே அப்படின்னு, சிவனே அப்பனே அப்படிதான் நாங்க பேசுறோம். முருகா என்னடா அப்படி பண்ணிட்ட அப்பனே அப்படிதான் பேசுறோம். இறைவனையே நாங்கள் எங்கள் இறையவே அவனைவனையும் பேசுகிறோம். அப்பரே முருகரே ஞான வண்டிதரே அப்படிலாம் இவன் ஞான வண்டிதா அப்பனே முருகனே இப்படி தான் பேசுகிறோம். பேர் முருகன் வைக்கிறியா முருகரு அப்படி வைக்கிறியா அப்படி வச்சிருக்காது? என்னவோ இந்த பைத்தியக்கார பயிலு இப்படி ஒரு இது. அது கேட்டால் நம்ம அறிக்கை கொடுத்ததுக்கு அவர் மறு பதில் கொடுக்குறாங்க, அது புரோட்டோக்கால். அது என்ன புதுசாக அவர் புரோட்டோக்கால் ஆட்டுக்காரெலாம் வருது? இது எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமர் வரும்போது கோபேக் மோடின்னு நீங்கள் பண்ணீங்கல்ல, அது அவருக்கு புரோட்டோக்கால் இல்லையா? அப்போ பிரதமர் வரும்போது பாதுகாக்கிறது. இப்போ கோபேக் மோடி, அப்போ ஆட்சிக்கு வந்தபோது வெல்கம் மோடி,
கேட்டா எங்க விருந்தாளி முதல்ல பகையாளி அப்புறம் பங்காளி அப்புறம் விருந்தாளி அப்புறம் கூட்டாளி ஓட்டு போட்ட மக்கள் நாங்க ஏமாளி தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் பிரதமர் இப்படி உட்கார்ந்துருக்கிறார் இந்த பக்கம் பார்த்து நம்ம ஆள் இப்படி கும்பிடுறார் அவர் எவரையும் மதிக்கிறதுல ஏற்று பாக்குறதில்ல அது குடியரசுத் தலைவரா இருந்தானா அவன் எவனா இருந்தான் எவரையும் பாக்குறதில்ல கேமராவை மறைச்சா கவனிப்பார் பட்டமளிப்பு விழாவில் போயிட்டு நம்ம ஐயா பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் தமிழக மாணவர்களுடைய கல்வி கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு கல்விக்கு தயவு கூர்ந்து கெஞ்சி கேட்குறோம் மிக பணிவுடன் கேட்குறோம் குனிவுடன் கேட்குறோம் நீங்கள் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் இதுதான் மதவாதத்துக்கு எதிரான திராவிடம் இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே ஐயா மோடியே ஃபாசிஸ்ட் என்று பேசுனது இருக்கு ஃபாசிஸ்ட் அந்த ஃபாசிஸ்ட் இல்லாமல் இவர்களுக்கு எதுவும் கிடையாது செலவிறக்கணுமா அவர் வரணும் நலத்திட்டம் போடணுமா அவர் வரணும் எல்லாத்துக்கும் அவர் வரணும் இப்போ சதுரங்க விளையாட்டா வரணும் ஃபாசிஸ்ட் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் ஐயா முதல்வர் பேசுனது பேச்சிருக்கு எப்படிப்பட்ட நாட்டினுடைய மிக முதன்மையான அமைச்சர் பாரத பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் கையாலே நீங்கள் பட்டம் வாங்குகிறீர்கள் வருங்காலத்தில் உங்கள் பேரன் பேத்திகளிடத்திலே நீங்கள் பெருமையாக கட்டிக்கொள்ளலாம் அப்படி காட்டும்போது பேரம் பேத்திக்கிட்ட காட்டுறதுக்கு வச்சுட்டு போனான்னு காட்டினான்னு வச்சுக்கிறேங்க இந்த ஆள் கையால் நீ பட்டம் வாங்கியிருக்க ஏன்னா அவன் இவன் பேரம் பேத்தி வரும்போது தான் நாடு நாசமாகி சுடுகாராக இருக்குமே அப்போ கேட்பான்ல ஏய் நீ அவர் கையாலையா பட்டம் வாங்கினா சி கருமம் இன்னைக்கு பெருமை மிக்க தலைவர் அமைச்சர் அன்னைக்கு ஃபாசிஸ்ட் அதே மோடி தானே இல்லை இடையில எங்கேயும் செலவைக்கு போட்டு வாங்கிட்டு இருந்தாங்களா அன்னைக்கு ஃபாசிஸ்டாக இருந்தவர் எனக்கு நாட்டின் மிகச்சிறந்த தலைவர் அப்படி தெரியுது அவர் கையால் பட்டம் வாங்குது பெருமை அப்படிப்படுது இதான் என் நம்பிக்கைக்குரியவர்களே திராவிட மாடல் சந்தர்ப்பவாதம் சூழ்நிலைவாதம் தன்னலவாதம் இதுதான் இதான் இதான் நடக்க போகுது இதான் நடக்கும் நமக்கு தெரியாதா அவர்களுக்கு சீமான் வந்தா நாம் தமிழருக்கு போட்டா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு பிடிஎம்னு பேசினவெல்லாம் இப்போ எங்க இருக்கான்னு தெரியுமில்ல நம்ம ஊரில் சொல்லுவான் பிச்சு எடுக்கிற மாதிரி கனவு கண்டா யார்ட்டையும் பெருமையா சொல்ல முடியாது அப்படின்னு அது மாதிரி இவங்க பேசினவெல்லாம் இருக்கல இப்போ என்ன செய்யணும்னு தெரியல என்னைக்கு அன்னைக்கு இப்படி பேசுனீங்க இப்போ இப்படி நடக்குத அப்புறம் சந்திப்போம் போய் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை அல்லது மாண்புமிகு முதல்வர் அவர்களை துறை சார்ந்த அமைச்சர்களை நாட்டின் பாரத பிரதமர் இந்திய நாட்டின் இந்திய ஒன்றியத்தின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அவர்களை ஒரே ஒரு முறை இப்போது ஊடகத்தை சந்திக்க சொல்லுங்க எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது அதுக்கு என்ன வழி யாரும் அதை பற்றி பேசக்கூடாது அதை விவாதத்திற்கு எடுக்கக்கூடாது அதை பற்றி எழுதக்கூடாது எழுத்தால் தண்டனை இதுதான் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றத்தான் இவர்கள் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள் நாம் அவருக்கு வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம் நபிகள் சொல்றாங்கல்ல ஒரு காலம் வரும் அது அழிவு காலம் அது சொல்றாங்க ஒரு காலம் வரும் இறுதியாக ஒரு காலம் வரும் அழிவு காலம் அப்போது கொடுங்கோலான அமைச்சர்கள் துரோகம் இழைக்கும் நீதிபதிகள் பொய்யுரைக்கும் சட்ட வல்லுநர்கள் வருவார்கள் தோன்றுவார்கள் அவர்கள் காலத்தில் வாழ நேரிட்டால் நீங்கள் வரி செலுத்தாதீர்கள் என்று சொல்கிறார் இப்ப நபிகளிடத்தில் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் அவர்களே வரி செலுத்தாமல் வாழ முடியாது நாங்கள் பிறக்கிறதே இந்த நாட்டில் வரி செலுத்துறதுக்கு தான் ஆனால் ஒன்று செய்யலாம் இந்த பாவிகளுக்கு வாக்கு செலுத்தாமல் தப்பிச்சு கொள்ளலாம் அதையாவது இவர்கள் இனி வரும் காலங்களில் செய்யலாம் அதுவரை வழி கிடையாது எனவே அன்பு உறவுகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் நம்முடைய கொற்றலை ஆற்றை மீன்பிடி
வாழ்வாதாரத்தை நம்பி வாழ்கிற 10,000 குடும்பங்களுக்கான போராட்டம் இது என்பதை மட்டும் நீங்கள் எண்ணாதீர்கள். தமிழகத்தின் தலைநகர், ஒட்டுமொத்த தலைநகரில் வாழ்கிற ஒட்டுமொத்த மக்களுக்குமான போராட்டம் என்பதை இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மீனவர் பிரச்சனை, மீன் பிடிக்கிறான் தான் பாதிக்கப்படுறான், நமக்கு என்ன? இப்ப இதெல்லாம் இல்லைன்னா மின்சாரம் எல்லாமே எப்படிப்பா வாழ்றது அப்படின்னு இதெல்லாம் பேசக்கூடாது. மின் உற்பத்தி, நீங்க அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் மின்சாரத்துக்காக இல்லை, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால் இல்லை, அணு உலையால் இல்லை. மாற்று மின்பெருக்கத்திற்கு பல நூறு திட்டங்கள் நம்மகிட்ட இருக்கு, நம்ம மேசையில இருக்கு. காற்றாடி மின்சாரம் இருக்கு, சூரிய ஒளி மின்சாரம் இருக்கு. சாலையே தார் போடாம சாலையிலே சூரிய ஒளியில் மின்சாரம் தகட பதிக்கிறான். இப்ப நடுவால டிவைடர் ஒண்ணு போடுறான்ல, அது முழுக்க சூரிய ஒளி தகடு இருக்கு. கேரளாவுக்கு போ, எந்த வரையும் எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் மேற்கூரை சூரிய ஒளியில் மின் தயாரிக்கிற மின் தகடு பொறுத்திருக்கான், சூரிய ஒளியில் தகட பொறுத்திருக்கான். சோலார் தகடு இருக்குது. அப்படி மாட்டுக்கு விரையணும், மாட்டுக்கு விரையணும், வேற வழி இல்லை, வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நாமே வழியாக மாறணும். கடல் அலையில மின்சாரம் தயாரிக்கிறான்ல ஜப்பான், துபாய் மாதிரி நாடுகள் பார்க்கலையா? ஜப்பான் தயாரிக்குது கடல் அலையில. எங்க கடல் அலைக்கு பஞ்சமா? நாம் வரும்போது இந்த நிலத்தை வளத்தை மக்களின் நலத்தை நீரை காற்றை நஞ்சாக்குகிற கெடுக்கிற இந்த திட்டங்களுக்கு மாற்றாக காற்றாலை சூரிய ஒளி, சாலையில வேகமா பேருந்து போகுது பாருங்க, வாகனங்கள் போகுது பாருங்க, அது எழுப்புகிற காற்றிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிற சிறு சிறு காற்றாடிகளை வைத்து மின்சாரத்தை தயாரிக்கிறான். நம்முடைய ஆட்சியின் வரைவில் படம் போட்டு விளக்கியிருக்கோம், இப்படி தயாரிக்க முடியும். அதே நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. இந்த தங்கச்சி இளவஞ்சி பேசும்போது சொன்னாங்கல்ல, அமெரிக்காவில் வாக்கை சீட்டில் பதிவு செய்யறான், வாக்கு சீட்டில். மனித கழிவை எந்திரம் அல்லது ட்ரைனேஜ் குளிக்கல, ஒரு மிஷின் போகுதுங்க, எந்திரம் போகுதுங்க, அள்ளிட்டு வெளியில வந்துருது. வாக்கை தாளில் கையால குத்துறான், இங்கே மனித கழிவை மனிதன் மூலிகை அள்ளுறான், வாக்கை எந்திரத்தில் போடுறான். அவன் டிஜிட்டல் அமெரிக்கான்னு பேசுறதுல இந்த நாய் பீத்திக்கிறது டிஜிட்டல் இந்தியா இந்தியன். இவன் புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்க வேணாம். ஜப்பான்ல இருந்து மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற நிறுவனம் அது தயாரிச்சு கொடுக்கறது இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் சேர்ந்துதான் இந்த வாக்கு எந்திரத்தை தயாரிக்கிறான். ஜப்பானிலிருந்து வாக்கு எந்திரத்தை இறக்குமதி செய்கிறேன், நீ அமெரிக்காவிலிருந்து மனித கழிவை மனிதனில் இருந்த எந்திரத்தை ஏன் இறக்குமதி செய்யக்கூடாது? அதை மூழ்கி எடுத்து சுத்தம் பண்ற தூய்மை பொறியாளர்கள்லாம் அங்க நின்று போராடிட்டு இருந்தான். காரணம் தெரியுமா? ஒப்பந்த கூலிகளாக்கிட்டான், நிரந்தர கூலியாக்கல. அரசுக்கும் தொழிலாளிக்கும் இடையில ஒரு இடைத்தரகர் வந்துட்டான். இந்த இடைத்தரகருக்கு அரசு காசு கொடுத்துரும், இவன் பார்த்து இவன் கமிஷன் போக தொழிலாளர்களுக்கு காசு கொடுப்பான். மக்கள் காசு, அவன் காசை எடுத்து அவன் உழைப்புக்கு நீங்க கொடுக்கறதுக்கு இடையில ஒரு தரகர், ஒரு புரோக்கர். இது அவன் எதுவும் கேட்கல, ஊதிய உயர்வு கூட கேட்கல, பணி நிரந்தரம் கொடுங்கிறான். நாளைக்கு என்னோட ஆட்சி வருது, நான் வேற ஒரு ஒப்பந்ததாரர் கொடுக்குறேன்னா அவன் இந்த கூலிகளை தூக்கி தள்ளிட்டு வேலையில் வேலையற்றவர்கள் ஆக்கிட்டு வேற ஒரு கூலியை போடுவான். அதனாலதான் என்ன செய்யறாங்க, பணி நிரந்தரம் செய்யணும்னு கேட்கிறாங்க, அரசு செய்யல. இப்ப நாம வந்தவொடனே இந்த புரோக்கர் பாய்ஸ் எல்லாம் இடைத்தரகர் எல்லாம் இங்க வா, வேலை வேணுமா? நீ அவனோட குழியில் இறங்கி சுத்தம் செய், இல்லைன்னா விலை போகும். நாம் வரும்போது மனித கழிவை மனிதனை அள்ளுகிற இந்த இழிநிலையை அவலத்தை ஒழிக்கிறோம், அறவே ஒழிக்கிறோம். இந்த நாய்கள் நம்ம நம்மளுக்கு எப்படி தெரியும்ல, நம்மளுக்கு எப்படி தெரியும்ல? அவர் காய்கறிக்காரர், அவர் பால்காரர், நல்லா கவனிக்கணும், அவர் மீன்காரர், ஏன் மீனை விற்கிறார், அவர் பாலை விற்கிறார், அவர் காய்கறி விற்கிறார். ஆனால் அவர் குப்பையை அள்ளுறார், போட்ட அயோக்கியப்போ யார்? இவன். மாடியிலிருந்து குப்பையை தூர வீசி இவன் சொல்லுகிறான் குப்பைக்காரர் இங்கே வான்னு. எப்படி இருக்கு இந்த பைத்தியக்கார பரதேசி? நீ போட்ட குப்பையை அள்ளிட்டு போறான்டாவே, நீ தாண்டா உண்மையிலே குப்பைக்காரன்,
நீ தான் குப்பைக்காரன், நீ போட்ட குப்பைய அள்ளிக்கிட்டு போறான். அவன் அவன் தூய்மை பணியாளன்டா, தூய்மை பொறியாளர். அவன் அவர் மீன்காரர், அவர் பால்காரர், அவர் அவர் வந்து காய்கறிக்காரர். குப்பைய அள்ளி சுத்தம் பண்றவன் குப்பைக்காரன். இதாண்டா அவன் உளவியல். இந்த கொடிய நிலையை மாத்தணும். எப்படி கொடுமை! காலையில எந்திரிக்க முடியல. சாய்பாபா வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு காசு கேட்டு வருவான்ல, அது மாதிரியே குப்பைல் நம் சென்னை வந்து குப்பைன்னு. நான்லாம் உண்மையிலே ரொம்ப நாள் இந்த வண்டி வரும்போது அந்த சாய்பாபா காசு கேட்டு வருவாங்க, அவங்க தான் நினைச்சேன். கடைசி ரொம்ப நேரமா என் வீட்டு வாசல் அந்த பாட்டு கேட்டு வந்தேன்னு என்னமான்னு கேட்டேன். குப்பைக்காரன் குப்பை வண்டியா என்னமோ ஒரு பாட்டு கவர்மெண்ட் போட்டிருக்குங்க, அருமையான பாட்டு. கொடுமை இதெல்லாம் மாற்றணும்னா என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள். இதுவரைக்கும் இந்த நிலத்தில் இருக்கிற அரசியலை முற்றுமுழுதாக தகர்த்து ஒரு தூய அரசியலை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் நாம் வலிமை மிக்க அரசியல் படையாக மாறணும். அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும். மக்களின் பிரச்சனைகளை அரசும் அதிகாரமும் கையில் எடுக்காத போது மக்கள் அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. இதுதான் இருக்கிற கடைசி நிலை. அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். போராடுவோம், போராடுவோம், போராடிக்கொண்டே இருப்போம். நாம் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறை தீர்க்க வந்தவர்கள். நமக்கான அதிகாரத்தை கைப்பற்றி நம் மக்களின் குறைகளை தீர்ப்போம். அதுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஒன்று 24 தேர்தல், 26 தேர்தல். அந்த புரட்சிகர போர்க்களத்திற்கு நாம் ஒவ்வொரு நொடியும் தயாராக இருப்போம். இந்த நம்முடைய கொற்றலை பரம்பரை பரம்பரையாக நாம் இயற்கை தந்திருக்கிற பெருங்கொடையாக இருக்கிற கொற்றலை ஆற்றின் குறுக்கே உயர் மின் கோபுரம் அமைப்பதை தடுக்க